விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றவுடன் கேப்டனின் அனைத்து நல்ல திட்டங்களும் ஒட்டுமொத்த தொகுதி மக்களுக்கும் கிடைக்கும் என கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். விருதாச்சலத்தில் நடைபெற்ற தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதி தேமுதிகவிற்கு முதல் வெற்றியை பெற்றுத்தந்த தொகுதி எனவும் இந்த முறையும் வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு முதல் வெற்றியை வாங்கி கொடுத்த தொகுதி நமது விருதாச்சலம் தொகுதி. அதனால அந்த வரலாறு இன்றைக்கு மீண்டும் திரும்புகிறது. 2021 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் அண்ணியாக விருதாச்சலம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இந்த உங்க முன்னாடி நிற்கிறேன். இந்த வெற்றி மூன்றாவது முறை வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். 2006 ஆண்டு போர்படை தளபதிகளாக இருந்து கேப்டனுக்கு வெற்றியை பெற்று தந்தவர்கள் விருதாச்சலம் தொகுதியை சேர்ந்த தொண்டர்கள் தான் என பெருமிதம் தெரிவித்த அவர், தேமுதிக அமமுக கூட்டணி மக்களுக்கு உழைக்கவும் லஞ்சத்தை ஒழிக்கவும் பாடுபட்டு வருகிறது என தெரிவித்தார். இங்க நான் வேட்பாளரே கிடையாது, இங்க இருக்கிறீங்களே நீங்க ஒவ்வொருத்தர் நீங்க தான் வேட்பாளர். ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன முகம் தெரியணும்னா கேப்டன் முகம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்க எங்க போனாலும் உங்களை எல்லாரும் ஊர்ல என்ன சொல்லுவாங்க, வாங்க கேப்டன் எப்படி இருக்கீங்க கேப்டன் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். அது மாதிரி இங்க தேர்தலில் போட்டியிடுவது யார், கேப்டன். கேப்டன் உருவில் இன்னைக்கு நான் லேடி கேப்டனாக உங்க முன்னாடி நிக்கிறேன். என்ன என் கூட போர்படை தளபதிகள் மாதிரி அன்னைக்கு 2006 நின்னு கேப்டனுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை வாங்கி கொடுத்தவர்கள் இந்த விருதாச்சலம் தொகுதியை சேர்ந்த என் உடன்பிறவா சகோதரர்களாகிய நீங்கள் தான். அத அந்த வெற்றி மீண்டும் வரணும். எதற்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல இந்த கூட்டணி, எதற்குமே பயப்படாத ஒரு கூட்டணி என்பதை மீண்டும் நாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். விருதாச்சலம் தொகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்த போது லாரி மூலம் அனைத்து மக்களுக்கும் கேப்டன் தண்ணீர் வழங்கியதை நினைவு கூர்ந்த அவர், இந்த முறை வெற்றி பெற்றவுடன் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கேப்டனின் அனைத்து நல்ல திட்டங்களும் கிடைக்கும் என உறுதியளித்தார். ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியும் சரி ஆண்டு கட்சியும் சரி ஓட்டுக்கு காசு கொடுத்து கலாச்சாரத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்த்துருக்காங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமமுக எப்பொழுதும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காகவும் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு தொகுதியை முன்னேற்றுவதற்காகவும் தான் நம்ம இன்னைக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கேப்டன் ஜெயிச்ச போது 2006 என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் இங்க கொண்டு வந்தார் என்பதை ஒரு சின்ன ரீகேப் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த தொகுதியில் தண்ணி கஷ்டம் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. கேப்டனை போயிருந்து எல்லாரும் தண்ணி தான் கேட்பாங்க. தொகுதியிலேயே 4 லாரிகளை அமைத்து தொகுதி முழுக்க ஒரு வீடு விடாமல் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு அனைவருக்கும் சரிசமமாக மோர் தென் 6 மந்த்ஸ் அதாவது கோடை காலம் எல்லாம் முடியும் வரைக்கும் கூட தொகுதியிலேயே லாரிகளை போட்டு குடி தண்ணீரை கொடுத்தோம். அதே போல கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், அது மட்டும் கிடையாது தையல் பயிற்சி மையங்கள், வேலை வாய்ப்பு முகாம்கள், அதுபோல இங்கே இருக்கின்ற துப்புரவு பணியாளர்களுக்கு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு என்று இலவச திருமணங்கள் என்று சட்டசபையில் கேப்டன் வந்து என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் கிடைத்தாலும் அதை அப்படியே கொண்டு வந்து சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு விருதாச்சலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஜாதி மதம் மொழி என அனைத்திற்கும் அப்பாற்பட்ட வேட்பாளராக களத்தில் நிற்கிறேன் என குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தொண்டர்கள் அயராது உழைத்து தேமுதிக அமமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுத்தர பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனால எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கு 2 கட்சிக்கும் துரோகம் இழைத்திருக்காங்க. துரோக சக்திக்கும் தீய சக்திக்கும் பாடம் புகட்டும் வகையில் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளராக உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதனால் ஒரு மாபெரும் வெற்றியோடு ஹாட்ரிக் வெற்றியோடு
இந்த வெற்றியை நமது தலைவர் கேப்டன் கிட்டையும் அன்பு சகோதரர் தினகரன் அவர்கள் கிட்டையும் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு